வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் செமி கிரேவி. இதை சப்பாத்தி, நாண், பூரி, ஃப்ரைட் ரைஸ், நம்ம இட்லி, தோசை எது கூடனாலும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து மசாலாகலாம் அரைக்கணுங்கிறது கிடையாது. நம்ம டக்குன்னு பண்ணணும், ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணணும், டைம் இல்லை அப்படின்னா இது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நான் மீடியம் சைஸில் 4 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 நாட்டு தக்காளி மீடியம் சைஸை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 3 ஸ்பூன் வத்தப்பொடி, 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பிஞ்சு மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் போட்டிருக்கேன். குக் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 குத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு, அன்னாச்சி முக்கு, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சு இலை, தேவையான அளவுக்கு உப்பு, அதோட 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெயில் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பாதியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் நல்லா பாதியாக வெந்ததுக்கப்புறம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டோம். பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம். அதோட வத்தல் பொடி சேர்த்துடலாம். 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1 செகண்ட் மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா சிக்கன் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஹைல வச்சு மூடி வச்சிருங்க. அப்போ நல்லா தண்ணி விட்டு அதே ஜூஸியா வரும். இப்ப பாருங்க, நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வந்திருக்கு. நம்ம இதை வந்து செமி கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால தண்ணி வந்து அளவு வந்து கவனமாக பார்த்து போடுங்க, அப்போதான் இதோடைய டேஸ்டே இருக்குது. நான் இந்த பக்கம் வெண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும், அதனால் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியை கலந்து விட்டுட்டு உப்பு வரப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. அதனால் இதை மூடி வச்சு
நம்ம 10 நிமிஷத்துக்கு குக்க பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். வாவ் சூப்பரா ரெடி ஆயிச்சு. நமக்கு அந்த கிரேவி பதத்துல நல்லா ரெடி ஆயிச்சு. உங்களுக்கு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி லாஸ்ட் டைம்ல நம்ம சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ண வேண்டாம். இதை சிம்பிள்லேயே ஒரு 3 நிமிஷம் வைக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட அப்சார்ப் பண்ணும். நல்ல டேஸ்ட், நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் செமி மசாலா, அந்த கருவேப்பிலையோட மணம் வாசம் வாவ், அடிச்சுக்கவே முடியல. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி.